தமிழ் நியூஸ் சேனலில் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் குட்டி பத்மினி அஜித்துக்கும் விஷாலுக்கும் வந்து ஒரு ஈகோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து நடிகர் சங்கம் கட்டிடத்துக்காக அவங்க வந்து இன்னும் மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு அஜித் சார் வந்து தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து கிட்ட கூட நெருங்க முடியாது, எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து மீட் பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு யாராவது வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாலும் சரி, அண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கோ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, லைட்ஸ்மேன்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப மரியாதைக்குரியவர். அவரோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி, ரொம்ப டிசிப்ளின்டான டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர் அப்படின்றது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் சங்கத்துக்கு வந்து விஷால் வந்து அந்த பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து அஜித்தோட பங்களிப்பு எதுவுமே இருந்தது இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு வேணும்னா நம்மளே காசு போட்டு நம்ம பில்டிங் கட்டலாமே, நம்ம எதுக்கு மக்கள்கிட்ட வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்காக இந்த விஷயத்தை பற்றி விஷால் வந்து அஜித்தை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முறை வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. பட் விஷாலோட ஈகோ வந்து அஜித்தை மீட் பண்ண வைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய் பிரியாங்கா.